அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு 2020 ஆண்டில் ராகு கேது எந்த ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த புத்தாண்டில் என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்று பார்த்தோமானால், சனியின் சஞ்சாரம் பார்வைகள், குருவின் சஞ்சாரம் பார்வைகள் சிலருக்கு நன்மைகளையும் தீமைகளையும் பார்க்கலாம். சர்ப்ப கிரகங்களான ராகு கேதுவினால் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று பார்க்கலாம். காரணம், தனித்த ராகுவை இப்போது குரு பார்வையிடுகிறார். கேதுவுடன் குரு சேர்ந்து இருக்கிறார். இதுநாள் வரை கேதுவுடன் இணைந்திருந்த சனியும் விலகி மகரத்திற்கு நகரப்போகிறார். இதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மைகள் நடைபெற உள்ளது. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் என்று பார்க்கலாம். நவ கிரகங்களில் சர்ப்ப கிரகங்களான ராகு கேது கிரகங்கள் 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகின்றன. கால புருஷ தத்துவத்திற்கு 3வது வீடு தைரிய வீரியஸ்தானம், இளைய சகோதரஸ்தானம். கால புருஷ தத்துவத்திற்கு 9வது வீடு பாக்கியஸ்தானம், உயர்கல்வி, வெளிநாட்டு பயணம், தந்தையை குறிக்கும். பொதுவாகவே ராகு கேது கிரகங்கள் இருக்கும் இடத்துக்கேற்ப அந்த வீட்டின் அதிபதியைப் போல் பலன் தருவார். மிதுனம் புதன் வீட்டின் அதிபதி, தனுசு குருவின் வீட்டின் அதிபதி என்பதால் ராகு அதிக காதலையும் தனுசில் உள்ள கேது அதிக ஆன்மீகத்தையும் அளிப்பார். மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் இந்த ராகு கேது கிரகங்கள் 2020 ஆண்டில் என்னென்ன பலன்களை கொடுப்பார் என்று பார்க்கலாம். தனுசு ராசி நேர்களே, 2020 ஆண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் 7வது வீட்டிலும் கேது பகவான் ஜென்ம ராசியிலும் சஞ்சரிக்கின்றனர். ஜென்ம குருவின் பார்வை களத்திர ஸ்தானத்தில் உள்ள ராகுவின் மீது விழுகிறது. இதுநாள் வரை பட்ட கஷ்டங்கள் முடிவுக்கு வரப்போகிறது. முகத்தில் ஒருவித பொலிவு ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. குடும்பத்தில் இதுநாள் வரை தடைப்பட்டு வந்த சுப காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கம் உண்டாகும். வருவாய் அதிகரித்தாலும் செலவுக்கு குறை இருக்காது. உங்கள் முக்கிய தேவைகள் பூர்த்தியாகும். நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும். ஆன்மீக தலங்களுக்கு யாத்திரை செல்வீர்கள். ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள கேது பகவான் குருவுடன் சேர்ந்து உள்ளது. கோடீஸ்வர யோகத்தை தருகிறார். மனதில் இருந்த கலக்கம் நீங்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உங்க பேச்சிற்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். வெளிநாடு செல்லும் யோகமும் கைகூடி வருகிறது. அலுவலகத்தில் உயரதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். ராகு பகவான் சப்தமஸ்தானத்திற்கும் கேது பகவான் ஜென்ம ராசிக்கும் மாறுகிறார்கள். எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று தோன்றும் தடைகள் உங்கள் முயற்சிகளின் வேகத்தினை குறைக்கும். எந்த ஒரு சிரமமான விஷயத்தை பற்றியும் கவலைப்படாமல் இருந்த நீங்கள் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு கூட இந்த நேரத்தில் துவண்டு போகும் வாய்ப்புண்டு. மனதில் நல்ல பல சிந்தனைகளும் எந்த ஒரு விஷயத்திலும் அதிக ஈடுபாடின்மையும் தோன்றும். இதனால் பல சமயங்களில் அடுத்தவர்களுக்காக விட்டு கொடுத்து செல்வீர்கள். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவி இடையே நெருக்கம் உண்டாகும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். உங்கள் முக்கிய தேவைகள் பூர்த்தியாகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். சொந்த வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. எதிர்பாராத வகையில் உதவி கிடைக்க பெற்று மேன்மை ஏற்படும். உடல் நலத்தில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு பின் சீராகும். ராகுவின் சஞ்சார நிலை தேவையற்ற நட்பு வட்டாரத்தை ஏற்படுத்தும். அடுத்தவர்களின் சுபாவம் அறிந்து பழக வேண்டியது அவசியம். ஜென்ம ராசியில் வந்து அமரவுள்ள கேது பகவான் விரக்தியான மனநிலையை தருவார்.
கடமையை செய்வதில் கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். முன்னோர்களின் சொத்துக்களில் புதிய பிரச்சனைகளை சந்திக்க நேரலாம். வரும் 1.5 ஆண்டு காலமும் பெரிதாக பாதிப்புகள் ஏதும் நேராது. புதிய மனிதர்களிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். சோம்பல் தன்மையை முற்றிலுமாக துறந்து சுறுசுறுப்பாக உழைத்தால் மட்டுமே இந்த சோதனைக்குரிய காலத்தில் முன்னேற முடியும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். புதிய தொழில் சம்பந்தமாக வெளியூர் பிரயாணம் நல்லதொரு சூழ்நிலையை உருவாக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல் நீங்கிவிடும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்பட்டு சிலர் அசையா சொத்துக்களையும் வாங்குவார்கள். அனைத்து விஷயங்களிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். மனதிற்கு சந்தோஷம் அளிக்கும் வகையில் வெளியூரிலிருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். சிலருக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் சுகமான நல்ல தகவல்கள் வந்து சேரும். சிலருக்கு சுமூகமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சுகபோக வசதிகளை அனுபவிப்பீர்கள். உங்களின் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். உடல் உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும். உங்கள் ஆலோசனைகள் நண்பர்களுக்கு பயன்படும். தெரியாத தொழிலிலும் தைரியமாக ஈடுபடலாம். அதிலும் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்கும். வாழ்க்கை தரம் இந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயர்ந்துவிடும். குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் யாவும் படிப்படியாக நிவர்த்தியாகிவிடும். உடலில் பொலிவும் முகத்தில் உற்சாகமும் நேர்கொண்ட பார்வை மனதில் தெளிவு ஆகியவைகள் உண்டாகும். ஏமாற்ற நினைக்கும் நண்பர்களை இனம் கண்டு விலக்கிவிடுவீர்கள். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கூடும். அனைவரிடமும் பக்குவமாக பேசி பழகுவீர்கள். புதிய முயற்சிகளில் இறங்கி புதிய அனுபவங்களை பெறுவீர்கள். ரிஸ்க் எடுத்து பொருளாதார வளர்ச்சியை அடைவீர்கள். பங்கு வர்த்தக துறை பலனளிக்கும். அரசாங்கத்திலிருந்து பேராதரவு கிடைக்கும். மேற்படிப்பு படிக்க வெளிநாடு செல்லும் வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும். கடமைகளை சரிவர ஆற்றுவீர்கள். முன் யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்துவிட்டு அதனால் ஏற்படும் பின் விளைவுகளை மற்றவர்களின் அனுபவங்கள் மூலம் புரிந்து கொள்வீர்கள். திருமணம் தடைப்பட்டு வந்தவர்களுக்கு உடனடியாக நல்ல இடத்தில் திருமணம் கைகூடும். மனதில் உள்ள பொறுப்புணர்ச்சியை வெளிக்காட்டாமல் பகைவர்களுடன் இன்முகத்துடன் பழகுவீர்கள். அனாவசிய செயல்களை செய்ய வேண்டாம். வீண் விவாதங்களிலிருந்து தள்ளி இருக்கவும். எவருக்கும் வாக்கு கொடுப்பதோ உங்கள் பெயரில் கடன் வாங்கி கொடுப்பதோ முன்ஜாமீன் போடுவதோ கூடாது. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலக வேலைகள் யாவும் சுமூகமாக முடியும். அலுவலகத்தில் அனைவரிடமும் சுமூகமாக பழகுவீர்கள். வேலைகளை கவனம் சிதறாமல் பட்டியலிட்டு செய்து முடிப்பீர்கள். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. மேலதிகாரிகளால் பாராட்டப்பட்டு சில சலுகைகளை பெறுவீர்கள். அலுவலக ரீதியான பயணங்களால் நன்மை அடைவீர்கள். வியாபாரிகள் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள். கூட்டு தொழில் செய்தவர்கள் தனித்து தொழில் செய்யும் நிலையை காண்பார்கள். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் கிடைக்க பெற்று வியாபாரத்தை பெருக்குவீர்கள். பேச்சினால் பகை உண்டாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகமாகி வருமானம் பெருகும். பழைய குத்தகை பாக்கிகளும் வசூலாகும். கைநழுவி போன குத்தகைகள் திரும்ப கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் தேடி வரும். எதிர்பார்க்கின்ற காரியங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றி கிடைக்கும். உங்கள் பேச்சை கட்சி மேலிடம் அங்கீகரிக்கும். தொண்டர்களை அரவணைத்து சென்று உதவிகளை செய்வீர்கள். கலைத்துறையினர் உயர்ந்தவர்களை சந்தித்து உற்சாகமடைவீர்கள். புதிய படைப்புகளை தயாரிப்பதில் உங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். ரசிகர்களின் பாராட்டு மழையில் நனைவீர்கள். பெண்மணிகள் குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பார்கள். குழப்பங்களும் கருத்து வேறுபாடுகளும் மறையும். மாணவ மணிகளுக்கு கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும். சிலருக்கு உயர்கல்வி படிப்பதற்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கும். விநாயக பெருமானை வழிபட்டு வரவும் நல்லதே நடக்கும். இனநேர்களே, இந்த புத்தாண்டு 2020 ராகு கேது உங்க ராசிக்கு என்னென்ன பலன்களை அள்ளித்தரப் போகிறார் என்பதை இந்த வீடியோவில் பார்த்தீங்களா?
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.